ஆச்சு தெரியுமா? பிரஷ்ங்க இம்மா பெயிண்டர் ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா வந்தான். ஏன் லேட்டா வந்தா நீ இவர கேட்டதுக்கு? என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைனு சொல்லிருக்கான். அதுக்கு சார் என்ன பண்றாரு தெரியுமா? அவனுக்கு கூலியும் கொடுத்து பொண்டாட்டி ட்ரீட்மென்ட் செலவுக்கு காசும் கொடுத்து லீவும் கொடுத்து நீ வேலைக்கு வரவேணாம்னு சொல்லி அம்ச்சி வச்சிருக்காரு. ஹெல்ப் பண்ணனும் நினைச்சிருக்காரு. நல்ல விஷயம் தானடா. போடா வெண்ணே. அந்த பெயிண்டருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவ சொன்ன பொய்ய உண்மை நம்பி சார் காசு தூக்கி குத்துறாரு. அவன் காசு வாங்கி எஸ்கேப் பண்ணதுதான். இன்னும் வேலைக்கு வரல. ஐயோ. பாஸ் நீங்க பெரிய ஆள் தான் பாஸ். சாரி பிரபாகர். நீங்க பிசினஸ்ல தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்பற மாதிரி நடிக்கணும். ஆனா முழுசா நம்ப கூடாது. 1 ரூபாய் நம்ம செலவு பண்ணா கூட அதுக்கான சர்வீஸ நம்ம கேட்டு வாங்கிக்கணும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்ற லிமிட் வச்சு கூடாது. ஆனா 1 ரூபாய் செலவு பண்ணும்போது பாத்து கணக்கு வச்சு தான் செலவு பண்ணணும். சுத்தம் அந்த விஷயம் இவருக்கு சுட்டு போட்டாலும் வராது. இவரை பொறுத்த வரைக்கும் வரத்துக்கும் கணக்கு இல்ல, போறதுக்கும் கணக்கு இல்ல. பணத்தை எண்ணி செலவு பண்றது தப்புன்னு சொல்லுவாரு. மச்சான் இது செம பாலிசியா இருக்கடா. பாஸ் பின்னிட்டீங்க. ஆமா தீபா, சார் நீங்க தப்பு சொல்லாதீங்க. கனகு சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். 10 பைசா செலவு பண்ணணும்னா 10 வாட்டி யோசிப்பான். ஆனா சார் அப்படி இல்லையே. நல்ல வசதியான வீட்டுல பிறந்தவரு. அதுக்கேத்த மாதிரி செலவு பெருசா தானே இருக்கும். டேய் பிசினஸ் தான் ஒரு கண்ட்ரோலா இருக்கணும் மச்சான், இல்லனா லாஸ் ஆயிடும்டா. தெரியும் மச்சான், பாஸ் போக புரிஞ்சுக்குவாரு. பாஸ் காசுங்கிறது கழுத மாதிரி, ஒரே இடத்துல கட்டி வைக்கவும் கூடாது, ஒரே அடியா சுத்த விடவும் கூடாது. கழுதைக்கும் வலிக்காம நமக்கும் வலிக்காம பக்குவமா யூஸ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தமிழ் ஆபீஸ் கிளம்புறேன். சாரி பிரபாகர், ரொம்ப கலாச்சிட்டோம் நினைக்கிறேன். இல்ல என்னோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நாங்க பேசினது கேட்டு நீங்க பயந்துடாதீங்க. இந்த இருக்கிறானே தடிமாடு ஜோசப், இவன் பிசினஸ்ல அகலக்கால் வச்சான், லாஸ் ஆயிட்டான். இவன் பொறுப்பா இல்லாம இருந்தனாலதான் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டான். ஆனா கணக்கு புத்திசாலித்தனமா பொறுப்பா நடந்துகிட்டான், பிசினஸ்ல சக்சஸ் ஆயிட்டான். இப்ப நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, பொறுப்பில்லாத ஜோசப் மாதிரி இருக்கணுமா இல்ல பொறுப்பான கணக்கு மாதிரி இருக்கணுமான்னு. ஓகே நன்றி, ஆபீஸ் கிளம்புறேன். டேய் என்னடா கோமா போறாரு? இல்ல சார், அவர் எப்பவுமே அப்படிதான் சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிடுவாரு. சாரி தீபா, பிரபாகர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணுமே தான் நாங்க. நீங்க பேசுனதுல தப்பே இல்ல சார். நீங்க இப்படி ஜாலியாவே பேசி அவருக்கு புரிய வைங்க. அவர் நிறைய மாறணும். கேங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்பலாம். இந்த வண்ட குட்டிமா, டேய் வாங்கடா போலாம். டேய் டேய் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நீ கிளம்பு. அப்படியா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். வா போலாம். சரி சார், வரடா. அப்பா நீங்க கிளம்புங்க, நாங்க பின்னாடியே வந்துறோம். சம்பந்தி அம்மா இது இருக்காங்க. சொல்லுங்க சம்பந்தி. நீங்களும் வீட்டுக்கு வாங்க அம்மா. இல்லங்க, நான் எதுக்குங்க அங்கெல்லாம், நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா நீங்க இல்லாம கல்யாணி மட்டும் எப்படிமா? நீங்க தானே பொண்ணு மாப்பிள்ள வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வரணும். இல்ல துளசி, நல்லது நடக்கிற இடத்துல நான் எதுக்குமா? கல்யாணியோட தங்கச்சிங்க அவங்க அத்தையெல்லாம் வர்றாங்கல்ல. அம்மா என் மருமக வீட்டுக்கு வந்து விளக்கேத்துறப்போ நீங்களும் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாங்க அம்மா. ப்ளீஸ் மா, நீங்களும் வாங்க. வாங்கம்மா. சரிம்மா. வாங்க, நீங்க அந்த பக்கம் இருங்க. துளசி ஆர்த்தி தட்டு ரெடியா வந்துட்டாங்க பாரு. வந்துட்டேன். வெயிட் பண்ணுமா? ஆர்த்தி எடுக்கணும். சரிங்க மாமா. சீக்கிரம் மாப்பிள்ளை மூணு வெயிட்டிங். நில்லடி பவித்ரா, நீ போய் ஆர்த்தி எடு. இல்லம்மா, அக்காவே போய் எடுக்கட்டும். சொன்னத செய். நீதானே அவனோட தங்கச்சி, உன் அண்ணனுக்கு நீதான் எடுக்கணும். தட்ட வாங்க. துளசியே எடுக்கட்டுமே, அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. நீங்க பேசாம இருங்க. அவ இந்த வீட்டு பொண்ணுனா பவித்ரா யாரு? ஏன் அவ எடுக்க கூடாதா?
நான் எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பண்ணணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆரத்தி பவித்ரா தான் எடுக்கணும். ஆரத்தி பவித்ரா தான் எடுக்கணும். நீ ஏன் ஒண்ணு பேசாம இருக்க? துளசி தான் ஆரத்தி எடுக்கணும். அம்மா எதுக்குமா தேவையில்லாம அக்காவே ஆரத்தி எடுக்கட்டும். அக்கா நீ எடுக்க. துளசி என்னமா யோசிக்கிற? போ போய் ஆரத்தி எடு. போக்கா. பவித்ரா நீயும் வா. வா தீபா. அஞ்சு பேர் எடுக்கலாம்லமா? எடுக்கலாமா? நீங்களும் வாங்க. எங்க 100 ரூபாய் கொடுங்க. டிப்ஸ்ங்க. இந்த குடிக்க உள்ள வாங்க. பவித்ரா வாஷ் பண்ணி வச்சிருப்பா. ஏ பவித்ரா கா, நான் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வைக்க சொல்லிருந்தல்ல, எங்க அது? அம்மாட்ட சொல்லிட்டேன் கா. எங்க இருக்குன்னு கேளு. அம்மா உன்கிட்ட விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னல்ல. நான் வரும்போது இங்க எந்த விளக்கும் இல்ல. அப்ப அங்க இருந்த விளக்கெல்லாம் எங்க போச்சு? என்ன கேட்டா? நான் எந்த விளக்கையும் பார்க்கல, எனக்கு தெரியாது. பத்மா, இதுல விளையாடணும்னு ஒரு வ்யவஸ்தை இல்ல. நீதான் விளக்கு எடுத்து மறைச்சு வச்சிருப்ப. ஆமா, நான் தான் எடுத்து வச்சேன். ஏன் அப்படி பண்ண? கண்டவங்களே திரி போட்டு விளக்கேத்த. அது ஒண்ணு கோயில் சொத்து இல்ல, அது எங்க அம்மா வீட்டு சீதனம். பத்மா, கல்யாணி இந்த வீட்டு மருமக. மருமகதான்? உங்க மருமக அம்மா வீட்டு சீரோட தானே வந்திருப்பா? குபேர வீட்டு பொண்ணுக்கு வெள்ளியில விளக்கு செஞ்சு ஆள் உயரத்துக்கு தந்திருப்பாங்கல்ல, அத வச்சு ஏத்த சொல்லுங்க. பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறீங்க? அப்போ சீரா ஒரு துரும்பு கூட கொண்டு வரலையா? அப்போ எதை வச்சு விளக்கேத்தர்தான்?
வீட்டுக்கு வந்த மருமக முத முதல்ல விளக்கேத்தட்டும்னு ஆசைப்பட்டீங்க. இங்க வந்தா இருந்த விளக்கும் போச்சு. அப்புறம் எதை வச்சு விளக்கேத்துவ? இங்க வா. விளக்கு எந்த அம்மா வீட்ல இருந்தும் சீதனமா கிடைக்காது. Oh, oh, oh.
பத்மா சாமி கும்பிட்டுக்க. இருங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா.